ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருப்பு கலர் கார் எல்லாருமே வந்து கார் இப்போ வாங்குறாங்க. வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கட்டி சாதாரண ஒரு நடுத்தர மக்கள் கூட கார் வாங்குறாங்க. ஆனால் கருப்பு கலர் காரை வந்து பொதுவாக வந்து யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன் அப்படிங்கிற காரணங்களை, அதனால் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற காரணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா, கருப்பு கலர் காரில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஒரு கீறல் விழுந்தாலும் சரி, ஒரு சின்ன அடிபட்டாலும் சரி, கரைப்பட்டாலும் சரி, எல்லாமே வந்து க்ளீனாக வந்து தெரியும். கருப்பு கலரில் வந்து க்ளீனாகவே தெரியும். அதனாலே வந்து எல்லாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. மட்டும் கிடையாது, அழுக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கலர் சீக்கிரம் வந்து இழுத்துக்கிடும். அது வந்து சாலையில் வந்து வர ஆக்சிடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, கருப்பு கலர் கால் டக்குன்னு வந்து கருப்பு தெரியாது. இப்போ கார் வரலாம் நினச்சிட்டு வரும்போது டக்குன்னு வந்து அதே எல்லா கலர்னால் தள்ளி இருந்தே தெரியும். வேகமாக வரவங்களுக்கு கருப்பு கார் வந்து கண்ணில் தெரியாது. அதனாலே வந்து இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் ராத்திரி நேரத்தில் வர்றது ரொம்ப ஒரு ஆபத்து. டக்குன்னு வந்து யார் கணக்கும் வந்து தெரியாது. அதே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வெயிலில் வந்து சீக்கிரம் அந்த கருப்பு கலர் ஈத்துக்கணும். பொதுவாக காரை வந்து நிறுத்தினாலே வந்து வெயிலில் வச்சுனா கருப்பு கலர் காரை வெயிலில் நிறுத்தினா உள்ளே வந்து ரொம்ப இழுத்துக்கணும். நிறைய பேர் வந்து பல லட்சம் ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு கார் வாங்கும்போது நிறைய கலர் கார் வாங்குறாங்க. கருப்பு கலர் கார் வந்து யாரும் வாங்குறதில்ல. அதுவும் திரும்ப வேண்டாம்னு சொல்லி விற்கும்போது ரீசேல் கண்டிப்பாக யாருமே வாங்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு முக்கியமான விசேஷமானாலும் சரி சரி, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்காக யாருமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் உடுத்த மாட்டாங்க. அதனாலே கருப்பு கலர் காரை வந்து சரியாகவே யாருமே வந்து வாங்கிறது கிடையாது. இரவு நேரம் நம்ம சொந்த கார் வாங்கியிருந்தோன்னா இரவு நேரத்திலும் போகிறோம், பகல் நேரத்துலையும் போகிறோம். ஆனால் இந்த கார் வாங்கியிருந்தா நம்மளால் போக முடியாது. ராத்திரி நேரத்தில் அவசரமாக ராத்திரி 12 மணிக்கு போகும்போது இரவு நேரத்தில் லாரி அதிகமாக வரும். ஸோ வந்து பயப்படுவாங்க. அதனாலே வந்து கருப்பு கார் யாரும் வாங்குறதில்ல. இது வந்து சீக்கிரம் வந்து அந்த கலருடைய கலர்லாம் போய் வந்து பழைய கார் மாதிரி வந்து மோசமான ஒரு பழைய கார் மாதிரி ஆயிரும். வந்து பல காரணங்கள் கருப்பு வந்து மைனஸாகவே இருக்கிறதுனாலே யாருமே வந்து கருப்பு கலராக வாங்குறதில்ல. ஏகப்பட்ட ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது, எல்லாமே மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய கார், ஒரு 7-8 கார் இருக்கிறவங்க கருப்பு கலர் வாங்கலாம், ஏன்னா வச்சுக்கலாம். ஒரே ஒரு கார் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து கலர் கார் தான் வாங்குவாங்களே தவிர கருப்பு கலர் வாங்குறதுக்கு யாருமே வந்து யோசிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என் வீடியோலாம் பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங்.